எக்ஸசைஸ் 2.8லப்பா செகண்ட் ரோமன் பாருங்கள் எவாலுவேட் த ஃபாலோயிங் அதில் ஃபஸ்ட்டு சம் இன்டெக்ரல் 1 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரல் 1 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x+3 1 <= x> <= 2 இருக்கும்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x+5 2 <= x> <= 4 அதாவது நம்ம லிமிட் வந்து 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கும்போது இதை எடுத்துக்கணும் 4x+3 2லேருந்து 4 வரைக்கும் வரும்போது இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் ஓகேவா 1லேருந்து 2 வரைக்கும் 2லேருந்து 4 வரைக்கும் 2 இது கூட ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு போட்டாங்க இது கூட 2 சேர்க்கல அது கூட சேர்ந்தனால அது கூட சேர்க்க முடியாது ஓகே அப்போது கொஸ்டின் பாருங்கள் இன்டெகிரல் 1 to 4 டோட்டலாக 1லேருந்து 4 வரைக்கும் வரணும் இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்ம டோட்டலாக 1 to 4 வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தா அதை அப்ளை பண்ணியிருப்போம் ஆனால் 1லேருந்து 2 வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் வேறு 2லேருந்து 4 வரைக்கும் வேறு அப்போ என்ன எழுதலாம்னா இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபஸ்ட்டுக்கு லிமிட் 1 to 2 அடுத்ததுக்கு லிமிட் 2 to 4 ஒரு இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் 1 to 2 2 to 4 டோட்டலாக 1லேருந்து 4 வரைக்கும் வருதா ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 to 2 1 to 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4x+3 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் 2 to 4 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x+5 இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ இதை இன்டெகிரல் பண்ணால் என்ன வரும் இன்டெரல் டிஎக்ஸ் போயிருமா 4 அப்படியே இருக்கும் x² by 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் கூட எக்ஸஸ் எடுக்கும் 3x லிமிட் வந்து 1 to 2 போட்டாச்சு இதுலேயே 2 to 4 கேன்சல் பண்ணி 2x² வச்சாச்சு ப்ளஸ் இது வந்து 3x² by 2 ப்ளஸ் 5x 3 அப்படியே இருக்கும் எக்ஸ் இன்டெரல் பண்ண x² by 2 ப்ளஸ் 5 × x எடுக்கும் 2 to 4 ஃபஸ்ட்டு இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாம் 2x² 2 போடணும் ஒரு 2 × 2² 4 ப்ளஸ் 3 × 2 இது அப்பர் லிமிட் மைனஸ் 2 × 1² அளவு 1 2 × 1 ப்ளஸ் 3 × 1 இது வந்து லோயர் லிமிட் இப்போ இந்த ப்ளஸ் இங்கே போட்டாச்சு இப்போ இதில் அப்பர் லிமிட் போடலாம் 3 × 4² அளவு 16 16/2 3 × 16/2 ப்ளஸ் 5 × 4 இது அப்பர் லிமிட் மைனஸ் 3 × 2² 4 தானே அப்போ 3 × 4/2 ப்ளஸ் 5 × 2 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8+6 வரும் மைனஸ் ஆஃப் 2+3 ப்ளஸ் போட்டாச்சா இதை கேன்சல் பண்ணால் இங்கே 8 வருமா 3 8 24+20 மைனஸ் ஆஃப் இதை கேன்சல் பண்ணால் 2 3 × 6+10 அப்போது இதுக்கு 14 8+6 எவ்வளவு 14 மைனஸ் 5 ப்ளஸ் 44 மைனஸ் 16 இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ளஸ் நம்பர் மட்டும் பார்க்கும்போது 58 மைனஸ் 21 58 - 21 அப்படின்னா 37 இது வந்து ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் இதுலேயே செகண்ட் பாருங்கள் இன்டெகிரல் 0 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வேறு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கு எக்ஸ் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 ஒன்றை விட குறைவாக இருக்கும்போது இது 1 to 2 இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும் ஒன்றை விட குறைவுனா இங்கே லோயர் லிமிட்டே 0 தானே இருக்குது அப்போ 0 தாண்டி இப்போ ஒன்றை விட குறைவுனா 1லேருந்து 0 வரைக்கும் ஓகே இப்போது இதில் வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது நம்ம இதை கரெக்டாக அதில் பார்த்துக்கணும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1.5 0 - 1 - 2 - 3 போயிட்டுருக்கும் இல்லையா இதில் லோயர் லிமிட்டே 0 தான் அப்போ 1லேருந்து 0 வரைக்கும் அதாவது 0 to 1 வரைக்கும் தான் இது 1 to 2 வரைக்கும் இது அப்போ இன்டெரல் 0 to 2 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை ரெண்டாக பிரிச்சிட்டோம் இன்டெரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபஸ்ட்டுக்கு லிமிட் வந்து 0 to 1 ரெண்டுக்கு 1 to 2 ஓகே அப்போ 0 to 1 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த 3 - 2x - x² போட்டுக்குங்க இன்டெரல் டிஎக்ஸ் எல்லாம் ஒன்று தான் 1 to 2 இருக்கும்போது இந்த x² + 2x - 3 போட்டுங்க இன்டு டிஎக்ஸ் இப்போ இது இன்டெர் பண்ணால் என்ன வரும் 3x - 2 அப்படியே இருக்கும் x² by 2 - x³ by 3 அதுக்கு லிமிட் 0 to 1 வரும் அதே மாதிரி இன்டெரல் டிஎக்ஸ் போயிருமா ப்ளஸ் இதுக்கு அதே மாதிரி x³ by 3 + 2 × x² by 2 - 3x லிமிட் வந்து 1 to 2 அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் இப்போ சொன்னது இருக்கானு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா இதில் 2 விட்டுடலாம் அப்போ 3x - x² - x³ by 3 லிமிட்டு 0 to 1 ப்ளஸ் இதில் ஏதாவது 2 கேன்சல் ஆகும் x³ by 3 + x² - 3x 1 to 2 இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாம் அப்பர் லிமிட் போடும்போது 3 × 1 - 1 - 1/3 மைனஸ் லோயர் லிமிட் 0 அதனால் எல்லாமே எக்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸ் இதில் 0 இதில் 0 இதில் 0 போகிறப்ப டோட்டலாக எல்லாமே 0 ஆயிரும் மைனஸ் 0 ப்ளஸ் எக்ஸுக்கு 2 போடும்போது 2³ 8 8/3 + 2² 4 - 6 இது அப்பர் லிமிட் மைனஸ் 1 போடும்போது என்ன வரும் 1/3 + 1 - 3 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 - 1 அளவு 2 - 1/3 ப்ளஸ் இது 0 விட்டுரு இது இது இன்னொரு 8/3 அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் 4 - 6 - 2
மைனஸ் ஆஃப் இது 1 பை த்ரீ மைனஸ் டூ. இப்போ இதை இதை பாருங்கள், டூ மைனஸ் ஒன் பை த்ரீ அப்படி எழுதிட்டேன், ப்ளஸ் எயிட் பை த்ரீ மைனஸ் டூவே எழுதிட்டேன். இதில் மைனஸ் உள்ள போகிறப்ப மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ ஆயிரும். இதில் பார்த்தோம் நம்மளுக்கு ப்ளஸ் டூவும் மைனஸ் டூவும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் டூவும் மைனஸ் டூவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டூ மட்டும் இருக்கும். இதில் பாருங்கள் பை த்ரீ வரக்கூடிய நம்பர் பாருங்கள், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ப்ளஸ் எயிட்னா ப்ளஸ் சிக்ஸா, இப்போ சிக்ஸ் பை த்ரீ வரும். இதை கேன்சல் பண்ணால் டூ, டூ ப்ளஸ் டூ ஃபோர்,